தேன்வெளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா வெற்றிலைவெளி கிழங்கு. பாருங்க, வெத்தலை கொடி மாதிரி நல்லா படர்ந்து வருங்க. ஒரு கிழங்கு, சின்ன கிழங்கை ஒன்று ஊனி வச்சிட்டோம்னா, இது பதியம் போடுறது வந்து மண்ணுக்கு நல்லா இப்படி மண் வந்து வரப்பு மாதிரி கட்டி மண்ணுக்கு அடியில் வந்து ஒரு சின்ன கிழங்கு போட்டாலே இது மாதிரி நிறைய அதுக்கு குப்பை சேர்த்து போடும்போது நிறைய பெருசாக அந்த கொடி மாதிரி பரவி வந்து பெரிய கிழங்காக நல்லா நம்மளுக்கு உருவாகிடும். இந்த கிழங்கு வந்து பதியம் பண்ணுறத அந்த சமயம் வந்து ஆடி மாதம். ஆனால் இது வந்து சீக்கிரமே வராதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஆயிருங்க. இதை வந்து கிழங்கு பெருசாக எடுத்து உருவா பெரிய கிழங்காக வரும்போது 4 கிலோ 3 கிலோ கூட வருங்க ஒரு கிழங்கு. அந்த மண்ணோட சத்தை பொறுத்து வருங்க. இந்த கிழங்கு நல்லா முத்தி எடுத்து வரப்பாடு உணவுக்கு பயன்படுத்திக்கலாம், முக்கியமாக பொரியல் கிழங்கு. இந்த கிழங்கு வந்து சுகர் பேஷண்ட்டெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க, இனிப்பு இருக்காது. சக்கரவள்ளி கிழங்கு அதுவும் கூட இனிப்பு இருக்குது, இது வந்து இனிப்பு இருக்காது. பொரியலுக்கு பயன்படுத்தலாம், குருமா வைக்கலாம். நல்ல ஒரு சத்தான கிழங்கு தாங்க இது. இதெல்லாம் வந்து மருந்து அடிக்காமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி பூச்சி அடிச்சிருக்குதுங்க. நம்ம வீட்டு தோட்டத்துக்களில் இப்படி இயற்கையை போட்டு இயற்கை பூச்சிக்கொல்லி தெளித்து நம்ம ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்கள இது மாதிரி உருவாக்கலாங்க. கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட போதுங்க. இப்படி மண் பகுதியில் நட்டுட்டோம்னா, ஒரு தடவை நட்டுட்டோம்னா அது காயாதுங்க, தண்ணி இருந்தால் போதும். அது பாட்டுக்கு வந்து அந்த இலை வந்து பரவி போய்கிட்டே இருக்கு. அந்த கொடி அது பந்தல் கூட அதை போட்டு விட்டுடலாம். இடத்த கீழே வந்து வேஸ்ட் பண்ணுதுன்னா பந்தல் கூட போட்டுவிட்டா போய்கிட்டே இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அது பரவி இருக்குதோ அந்த அளவுக்கு இதில் கிழங்கு பெருசாக வரும். நம்ம வருஷமெல்லாம் மண்ணுக்குள்ளேயே கூட போட்டு வச்சிடலாம், வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிழங்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து அப்போதைக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறத விட பழைய கிழங்காக பழைய கிழங்காகி யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்ல ஒரு ஆரோக்கியம். அது எப்படி இருந்தால் வலுவழுப்பு தன்மை இதில் இருக்குது, எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இது. அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான கிழங்கு தாங்க இது. அடுத்து வந்து நம்ம ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.